வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. திருச்சி மணப்பாறையை அடுத்த நடுக்காட்டுப்பட்டியில் 2 வயது குழந்தையான சுர்ஜித் வீட்டின் அருகே உள்ள ஆழ்துளை கிணற்றில் நேற்று முன்தினம் இடறி விழுந்த நிலையில் குழந்தையை மீட்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் சிறுவன் சுர்ஜித் உயிருடன் மீட்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி ட்விட்டரில் ஹேஷ்டேக்குகள் ட்ரெண்டாகி வருகிறது. பிரபலங்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் தங்களின் உணர்வுகளை இந்த ஹேஷ்டேக்குகள் மூலம் வெளிப்படுத்தி வருகின்றனர். இதேபோல் பலரும் தங்கள் வசிப்பிடங்களில் பயன்படுத்தப்படாமல் உள்ள ஆழ்துளை கிணறுகளை மூடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் OPS உள்ளிட்ட அமைச்சர்கள் நேரில் சென்று பார்வையிட்டும் கிட்டத்தட்ட 66 மணி நேரமாக சுர்ஜித்தை மீட்கும் பணியில் வீரர்களும் ஈடுபட்டு வருவது வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே சீனாவில் இதேபோன்று ஆழ்துளை கிணறில் விழும் குழந்தையை சில மணி நேரத்தில் மீட்டெடுக்கும் காணொலி காட்சி ஒன்று வெளியாகி நம்மை அதிர்ச்சி அடைய வைக்கிறது. சீனர்களால் முடியும் மீட்பு பணி ஏன் நம்மால் முடியவில்லை என்ற கேள்வியும் எழுகிறது. கடந்த 66 மணி நேரம் குழந்தை சுர்ஜித்தின் உடல்நிலை குறித்தும் எவ்வித தகவலும் இல்லை. உலகளவில் இந்தியா வளர்ச்சி பாதையை நோக்கி செல்கிறது என சொல்லப்பட்டாலும் இது போன்ற சம்பவங்களால் நாம் இன்னும் முன்னேறவில்லை என்றே தோன்ற வைக்கிறது.